உள்ளே வந்து வெண்ணெய் கிடைக்கின்ற நெய் கிடைக்கின்ற இதை தெரிஞ்சு எங்கே போனார் உதயநிதி ஸ்டாலின். ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்குன்னா, நான் பண்ணுறதை மட்டும் நான் வந்து அந்தளவுக்கு கடுமையாக இருந்தேன், நான் அவர் மேலே மரியாதை உண்டு. ஆனால் அவர் ஏன் இப்படி ஆகிட்டார்னா நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். போட்டி ஓபிஎஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த போட்டி கூட்டம் தொடர்பான உங்க கருத்து? அதாவது ஒரு அது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஓபிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த ஓபிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டம் தான், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டம் அது. அது வந்து கட்சி கூட்டம் இல்லை, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டம். அந்த ஓபிஎஸ் பிரைவேட் லிமிடெட்ல என்னன்னா, பொதுவாக ஒரு விளம்பரம் கொடுத்துறாங்க, அது ஹெச்ஆர் விளம்பரம் கொடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் விளம்பரம் கொடுத்து ஆட்கள் தேவைன்னு சொல்லி ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. ஆட்கள் தேவைன்னு சொல்லி ரெக்ரூட் பண்ணி ரெக்ரூட்னா வேலைக்கு ஆள் தேடுறது, ஆள் அமர்த்தி பணி அமர்த்தி அதனுடைய இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டமாக தான் அதை வந்து பார்க்க முடிய. அது ஒரு கட்சி கூட்டமாக நிச்சயமாக நாங்கள் கருதலை, கட்சிக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை. வெறும் இது முழங்கையில் இது இடம் போடுறவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலைமோர்லேயே வந்து வெண்ணெய் கிடைக்கின்ற நெய் கிடைக்கின்ற வித்தை தெரிஞ்சவர். விலைமோரில் போய் வெண்ணெய் கிடை முடியுமா? அந்த அளவுக்கு வித்தை தெரிந்த ஒரு மனிதர். அதனால் அந்த வித்தை தெரிந்த மனிதருடைய செயல்பாடுகள் எதுவும் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் அரசியல் ஒருபோது ஈடுபடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் கிடையாது. அதே நேரத்தில் யாருமே அந்த அதை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி தான் அந்த போர்ட் ஆஃப் மீட் போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க உண்மையான அதிமுக நாங்கள் தான். இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரு ஒரு உலக அளவில் 100 கோடி பேர் மேட்ச் பார்க்குறாங்க, அதாவது அர்ஜென்டினாவுக்கும் அதே போல் பிரான்ஸுக்கும். நான் கூட அர்ஜென்டினா ஜெயிக்கணும்னா ஜெயிச்சிச்சு, என் வாக்கு பளிச்சிச்சு இல்லையா? நீங்கள் கூட வந்து அருள் வாக்கு கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஜெயிச்சிருச்சு. அப்படி வந்து இன்றைக்கி நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ஆக்டிவாக இருக்கணும், மக்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், அதில் என்ன ப்ரெடிக்ஷன்னா அப்படின்றதெல்லாம் கணிச்சு அதுக்கேற்றாமல் மேட்சும் பார்த்து நான் சொன்னேன். பார்த்தியா, நான் சொன்னதெல்லாம் ஜெயிச்சிருச்சுன்னா. ஆனால் வந்து ஃப்ரான்ஸ் வந்து ஒரு டஃப் கொடுத்து அதுக்கு பிறகு வந்து ஜெயிச்சிருக்காங்க. 4-8 கோலில் அவங்க கடைசியில் வந்து அர்ஜென்டினா வின் பண்ணிச்சு. அப்போ அந்த இரவு எங்கே போனார் உதயநிதி ஸ்டாலின்? எங்கே போனார் உதயநிதி ஸ்டாலின்? ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு பெரிய அளவுக்கு வந்து நேர் ஸ்டேடியத்துலேயே வந்து ஃபுட்பால் மேட்சஸ் எல்லாமே கூப்பிட்டுச்சு. அவங்களோட இருந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ண விதமாக ஏதாவது பேசினால நைட் அப்ஸ்காண்டிங், எங்கே அப்ஸ்காண்டிங் ஆனாலே தெரில. அப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து துடி துடிப்பாக செயல்படுறாங்க, எதில் துடி துடிப்பு காட்டுறாரு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையான அதிமுக நாங்கள் தான். இபிஎஸ் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் மீண்டும் சேர்த்துக் கொள்வோம்னு பண்டுட்டி ராமச்சந்திரன் காலையில் சொல்லியிருக்காரு. அண்ணனை வந்து நான் மதிக்கிறேன் ரொம்ப இல்லையா, ஏன்னா அவர் வந்து ஒரு சீனியர் மேன். அதனால மற்றவர்களுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் அண்ணன் பண்றதை மட்டும் நான் வந்து அந்தளவுக்கு கடுமையாக விமர்சனம், அவர் மேலே மரியாதை உண்டு. ஆனால் அவர் ஏன் இப்படி ஆகிட்டார்னா நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். அவர் ஏன் இப்படி ஆகிட்டாருன்னா வருத்தப்படுறேன். கண்ணுக்கு தெரிஞ்சு பார்ட்டி ஆஃபீஸ்லேருந்து ரெட்டடையிலிருந்து கட்சி குடியிலிருந்து அதே போல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், தலைமைகள் நிர்வாகி, அமைப்பு செயலாளர்கள், அதே போன்று 100,000 கிளைக்கழகம் எல்லாம் இன்னைக்கு வந்து எங்ககிட்ட இருந்து இருக்கிற நிலையில் அந்த நிலப்படைய தலைமை இன்றைக்கு கட்சி போகுது. இப்போ பாருங்க ஆர்ப்பாட்டம், இது மாதிரி ஒன்றிய அளவில், நகர அளவில், பேரூர் அளவில், அதே போன்று மாநகராட்சி அளவில் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் வந்து செய்கிறோம், பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம், கட்சி ஆண்டு விழா நடத்துகிறோம், இவ்வளவும் வந்து செய்கிறோம். ஆனால் இதில் ஏதாவது ஒன்று பண்ணாங்களா சொல்லுங்கள். ஆள் இல்லை, சும்மா ஆள் இல்லாமல் ஒருத்தருக்கு போயிட்டு அண்ணன் வந்து ஏற்கனவே இப்போ அவருக்கு ஒரு பண்டூட்டி அண்ணனை பொறுத்த ஒரு நல்ல இமேஜ் இருக்கு, அது வீணாக கெடுத்துக்கோணும் தான் என்னுடைய ஒரு எண்ணமும் கூட. அதாவது ஒரு கூடா நட்பு கேடா முடின்ற மாதிரி அந்த கூடா நட்பு தயவுசெய்து தவிர்த்தது நல்லது. அண்ணன் பண்ருத்தியாருக்கு எடுக்க சொல்ற அட்வைஸாவே எடுத்துக்க சொல்லுங்க.